தமிழ்நாட்டில் 900 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள். அதிக விபத்துகள் நடக்கும் 23 இடங்களில் சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை. வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதால் பணிக்கு திரும்பிய போக்குவரத்து தொழிலாளர்கள். தமிழ்நாடு முழுவதும் பேருந்து போக்குவரத்து சீரானது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சயான் இன்று சிபிசிஐடி போலீசார் முன் விசாரணைக்கு ஆஜர். தன்னிடம் முக்கிய ஆதாரங்கள் இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்த நிலையில் மறு விசாரணை. அதிமுக கொடி சின்னத்தை பன்னீர்செல்வம் பயன்படுத்த முடியுமா? தடைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் டெல்லியில் இன்று ஆலோசனை. 2 நாள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கின்றனர். அதிகமான மக்களவை தொகுதிகளில் போட்டியிட பாஜக முடிவு. முதல் வேட்பாளர் பட்டியலை இந்த மாத இறுதியில் வெளியிட திட்டம். முதல் நாளில் 57 லட்சம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம். டோக்கன் பெறாதவர்கள் 14ஆம் தேதி முதல் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் களை கட்டுகிறது பொங்கல் விழா. ஆட்டம் பாட்டத்துடன் அமர்க்களம். வங்கக்கடல் மற்றும் குமரி கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 300 விசைப்படகுகள், 2000 நாட்டுப்படகுகள் நிறுத்தி வைப்பு. ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை புறக்கணித்தது சமாஜ்வாதி கட்சி. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் கட்சிகளை தொடர்ந்து கூண்டோடு புறக்கணிக்கும் எதிர்கட்சிகள். அனுமன் ஜெயந்தியை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை அலங்காரம். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது பொம்மிடி போலீஸ் 3 பிரிவுகளில் வழக்கு. தேவாலயத்திற்குள் நுழைந்த விவகாரத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக நடவடிக்கை. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணிதான் உண்மையான சிவசேனா என மராட்டிய சபாநாயகர் உத்தரவு. ஜனநாயக படுகொலை என்று உத்தவ் தாக்கரே கருத்து. காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். கிரிக்கெட் சங்க முறைகேடு குறித்த விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. அமலாக்கத்துறை சிபிஐக்கு ஆவணங்களை பகிர தடை. உயரதிகாரிகளுக்கு ஜார்க்கண்ட் அரசு அதிரடி உத்தரவு. மகிழ்ச்சியான பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பார். சங்ககிரியில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் நடிகை நயன்தாரா பேச்சு. நேபாள கிரிக்கெட் வீரருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை. பாலியல் வழக்கில் காத்மண்ட் நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.